Students, today now we are discussing about second chapter human reproduction la female reproductive system பெண் இனப்பெருக்கம் மண்டலம் அப்படினு சொல்லுவோம் சரிப்பா இப்ப female reproductive system அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கும் மோர் காம்ப்ளெக்ஸ் தன் மேல் மேலை விட சிக்கலான அமைப்பை உடையது யார் அப்படினா ஃபெமில பிகாஸ் சீசன் என்னன்னு கேட்டா addition to gamete formation இதுக்கு என்ன இருக்குனா addition to gamete formation then nurture the developing fetus nurture the developing fetus அப்படினு சொல்றோம் வளரும் உயிருக்கு தேவையான உணவை கொடுப்பது இதுதான் ஓகே தென் தி ஃபெமில ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் என்னன்னு இருக்கு சார் இத மெயினா பிரைமரி செக்ஸ் ஆர்கன் ஒன்னு இருக்கு அசஸரி ஆர்கன் ஒன்னு இருக்கு அசஸரி அல்லது செகண்டரி இதல பிரைமரி செக்ஸ் ஆர்கன் யார் அப்படினா ஓவரி செகண்டரி செக்ஸ் ஆர்கன் யாரனா ஓவிடக்ட் அல்லது பெல்லோபியன் டியூப் ஓகே தென் யூட்டரஸ் தென் வெஜினா அண்டர்ஸ்டாண்டா தென் சர்விக்ஸ் வெஜினா இருக்கு சர்விக்ஸ் இருக்கு ஓகே எக்ஸெட்ரா ஓகேவா பட் ஆல் தீஸ் ஆர்கன் லொகேட்டட் இன்டு வேர் எங்க சார் லொகேட் ஆயிருக்குனா பெல்விக் ரீஜியன் ஆஃப் பார்வி இது எல்லாமே எந்த ரீஜன்ல இருக்குனா பெல்விக் ரீஜன் பெல்விக் ரீஜன் ஆஃப் பாடியில வந்து பார்த்தா காணப்படும்னு சொல்றோம் ஒரு சைடு ஓகே தென் நெக்ஸ்ட் அப்ப திஸ் பார்ட் அலாங் இதோட யார் சேர்ந்த அப்படின்னு கேட்டா திஸ் பார்ட் அலாங் யாரா மெமரி கிளாந்த் இதோட யார் சேர்ந்து மெமரி கிளாந்த் சேர்ந்து வாட் இஸ் மெமரி கிளாந்த் தட் இஸ் எ மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்வெட் கிளாந்த் ஸ்வெட் கிளாண்ட் உடைய மாடிஃபிகேஷன் யார் அப்படின்னா மெமரி கிளாண்ட் இப்ப இந்த மெமரி கிளாண்ட் பிரசன்ட் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஆண்களுக்கும் இருக்கும் பெண்களுக்கும் இருக்கும் மேல்ல வந்து ருடிமெண்டரி இன்ஆக்டிவா இருக்கும் மால் ஃபங்க்ஷனிங் அதே மாதிரி ஃபீமேல் பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஆக்டிவ் அல்லது ஃபங்க்ஷனல் ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒண்ணு டு செக்ரீட்டிங் மில்க் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இது எல்லாமே இன்டகிரேட்டட் ஆகி பிரைமரி செக்ஸ் ஆர்கன் செகண்டரி செக்ஸ் ஆர்கன் மெமரி கிளாண்ட் எல்லாம் இன்டகிரேட் ஆகி ஸ்ட்ரக்சுரலி அண்ட் ஃபங்க்ஷனலி சப்போர்ட் அமைப்பு ரீதியாகவும் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல ஸ்ட்ரக்சுரலி அண்ட் ஃபங்க்ஷனலி அமைப்பு ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் ஸ்ட்ரக்சுரலி அண்ட் ஃபங்க்ஷனலி டு ஃபார்ம் சார் வேரியஸ் ப்ராசஸ் இதுல சார் இன்வால்வ் ஆகுது அங்க இருக்கிறது எல்லாம் இன்டகிரேட்டட் தெரிய சப்போர்ட் பண்ணுது ஓகே எதுக்கு சார் அப்படின்னா வேரியஸ் ப்ராசஸ் அப்ப அந்த வேரியஸ் ப்ராசஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓவலேசன் ஓவலேசனுக்கு சப்போர்ட் பண்ணும் ஓகே செகண்ட் என்ன சார் அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதல் கருவுறுதலுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஓகே ஓவலேசன் ஒண்ணு ரெண்டாவது ஃபெர்டிலைசேஷன் மூணாவது பிரெக்னன்சி ஓகேவா கர்ப்பம் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் தென் சைல்டு பர்த் அண்ட் சைல்டு கேர் ஓகே அப்ப எல்லா ப்ராசஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பது யார் அப்படின்னா இந்த பிரைமரி செகண்டரி செக்ஸ் ஆர்கன் அலாங் வித் யார் அப்படின்னா மெமரி கிளாண்ட் எல்லாம் சேர்ந்து தான் சப்போர்ட் பண்ணுது இப்ப ஓவலேஷன் அப்படின்னு கேட்டாவே என்ன சொல்லுவோம் இந்த மெச்சூர்ட் எக் ரிலீஸ் ஃப்ரம் தி கிராஃபியன் பாலிக்கிள் முதிர்ச்சி அடைந்த முட்டையானது கிராஃபியன் பாலிக்கில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் முட்டை வெளியேறிச்சு இந்த ஃபியூஷன் ப்ராசஸ் தி ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபெமில கேமெட் இஸ் கால்ட் சைகோட் இந்த ப்ராசஸ் ஃபெர்டிலைசேஷன் தென் ஃபைனலா பிரெக்னன்சி டு அட்டைன் தி பிரெக்னன்சி தென் சைல்ட் பர்த் கடைசி வந்து பார்த்தா பாஸ்டுரேஷன் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சைல்டு கேர் குழந்தை பராமரிப்பு இது எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பது யார் அப்படின்னா இந்த ஆர்கன் தான் ஓகே தென் ஓவரி சார் ஓவரினா என்ன இப்ப ஓவரி அப்படிங்கிறது பிரைமரி செக்ஸ் ஆர்கன்
ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ வாட் இஸ் ஓவரி ஓவரி அப்படிங்கிறது பிரைமரி செக்ஸ் ஆர்கன் இட் கேன் ப்ரொடியூசிங் ஃபீமேல் கேமிட் ஓவா ஆர் ஓவம் அப்படின்னு சொல்லுவோம் ஓவரிஸ் தட் இஸ் எ பிரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஓவரிஸ் அப்படிங்கிறது பிரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் டு ப்ரொடியூஸ் என்ன சார் அப்படின்னா ஃபீமேல் கேமிட் प्रोड्यूस ये तो सर भी ना फीमेल गैमेट ये ना सर भी ना एग फीमेल गैमेट ना प्रोड्यूस करने वाला ये एग अलग ओवम और ओवा ओके बा देन नेक्स्ट लोकेटेड इनटू वेयर इन्दर ये तो ले रखी है अभी ना ईच साइड ऑफ द लोअर अब्डोमेन लोकेटेड ईच साइड ऑफ लोअर अब्डोमेन அப்ப எங்க இருக்கு அடுத்து நெக்ஸ்ட் சேஃப் என்ன சேஃபா இருக்கு சார் எலிப்டிக்கல் இன் சேஃப் எலிப்டிக்கல் டூ டு போர் சென்டிமீட்டர் லாங்கா இருக்கும் அப்ப எலிப்டிக்கல் அப்படின்னா வச்சுக்கோ இப்ப எலிப்டிக்கல் இன் சேஃப் எது சார் அப்படின்னா ஓவரி சரிப்பா நெக்ஸ்ட் இப்ப இந்த ஓவரி கவர்ட் பை और लेयर फॉर्म है क्यूबॉइडल एपिथेलियम तो द ओवरी कवर्ड क्यूबॉइडल एपिथेलियम ओके इट इज आल्सो कॉल्ड इन अ जर्मिनल एपिथेलियम இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஜெர்மினல் எபிதீலியம் அப்படினு சொல்றோம் அண்டர்ஸ்டாண்டா அப்போ ஓவரி கவர்ட் பை கியூபாய்டல் எபிதீலியம் சோ இன் திஸ் எபிதீலியம் இஸ் கால்ட் ஜெர்மினல் எபிதீலியம் அப்படினு சொல்லுவோம் இது விச் என்க்ளோசஸ் எதை சார் என்க்ளோஸ் பண்ணியிருக்கு ஓவரியன் ஸ்ட்ரோமா ஓவரியன் ஸ்ட்ரோமாவை என்க்ளோஸ் பண்ணியிருப்பதா யார் அப்படிங்கறே இன் திஸ் லேயர் தட் இஸ் ஜெர்மினல் எபிதீலியல் லேயர் அப்படினு சொல்லுவோம் ஓகே தென் தி ஸ்ட்ரோமா கேன் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு டு ரீஜியன் அப்ப ஈஸியா தி ஸ்ட்ரோமா ஓகே வா ரெண்டு ஒன்னு கார்டெக்ஸ் தட் இஸ் யுவர் அவுட்டர் ரெண்டு என்னங்க மெடுலா அப்ப மெடுலா அப்படிங்கிறது இன்னர் ரீஜியன் சொல்லுவோம் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது அவுட்டர் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப இந்த இடத்துல அவுட்டர் கார்டெக்ஸ் ரீஜியன் என்ன சார் ஃபார்ம் ஆயிருக்கு எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு டென்ஸ் அண்ட் கிரானியூல்ஸ் ஆர் கிரானுலரா இருக்கும் அவுட்டர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா டென்ஸ் அண்ட் granular இருக்கு because reason என்னன்னு கேட்டா அங்க various stages of ovarian follicles இருக்கும் ovarian follicles means trophian follicles that is வந்து பாத்தீங்க அப்படினா various stages அப்படினா இல்ல primary stages ஒன்னு இருக்கு secondary ஒன்னு இருக்கு tertiary ஒன்னு இருக்கு ஓகே முதல் நிலை follicle இரண்டாம் நிலை follicle மூன்றாம் நிலை follicle னு சொல்லுவோம் இப்போ தி थर्ड ஸ்டேஜ் ஆஃப் பாலிக்கிள் தான் எதை ப்ரொடியூஸ் பண்ணுனா எக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அப்ப வேரியஸ் ஸ்டேजेस ஆஃப் பாலிக்கிள் பிரசன்ட் இன் வேர் அப்படிங்க கேட்டா தட் இஸ் அவுட்டர் ரீஜியன் ஆஃப் எங்க அப்படினா கார்டெக்ஸ் தென் மெடுலாவுல பாத்தீங்க அப்படினா லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும் மெடுலாவுல லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ எஸ் சார் அங்க என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்க கேட்டா தட் இஸ் வித் அபண்டன் என்னன்னு இருக்கு அப்படிங்க கேட்டா ब्लड வெசல்ஸ் இருக்கும் லிம்பாடிக் வெசல்ஸ் இருக்கு அதே மாதிரி நர்வ் ஃபைபர்ஸ் blood vessels lymphatic vessel okay adhe ma nerve fibers idu ellame enga form a irukku abingada medulla region la vandu paara form a irukum seri pa idhu or side final a ovary remain attached final a ovary attached enga abingada uterine wall ஒண்ணே யூட்டிரன் வால்வோட வந்து பாத்தீங்கன்னா ஒட்டிட்டு இருக்கும் அப்படி இல்ல அப்படிங்க கேட்டா என்ன சொல்லுவோம் சார் பெல்விக் வால் ஓகே அப்ப இணைக்கக்கூடியது யார் சார் லிகமன் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் லிகமன் அப்ப பை யாரால கடைசி வந்து பாருங்க லிகமன் அந்த லிகமனுக்கு என்ன பேர் அப்படின்னா மீசோ ஒரியம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அவ்வளவுதான் அப்ப ஈஸியா ஒரே பிரேம் அடைஞ்சாம வச்சுக்கோ ஓவரி அப்படின்னு கேட்டா பிரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இட் கேன் ப்ரொடியூசிங் ஃபீமேல் கேமிட் எக் ஆர் ஓவா
or ovum. Chepa. If located into where abina either side of the lower abdominal cavity, then இதனுடைய சைஸ் பாத்தீங்க அப்படிங்கறது 2 to 4 cm லாங்கா இருக்கும். என்ன சேஃபா எலிப்டிக்கல் இன் சேஃபா இருக்கும். இத கவர் பண்ணி இருக்கக்கூடிய லேயர் யாரா கியூபாய்டல் எபிதீலியம். அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படினா எரிமல் எபிதீலியம் ஒரு டேம் இருக்கு. விச் என்க்ளோஸ் யாரா ஓவரின் ஸ்ட்ரோமா. அப்ப ஓவரின் ஸ்ட்ரோமா கேன் டிவைடட் இன்டு 2 பார்ட் அவுட்டர் கார்டெக்ஸ் இன்னர் மெடுலா. கார்டெக்ஸ் வந்து டென்ஸ் கிரானுலரா இருக்கும். பிரசன்ஸ் ஆஃப் என்னன்னு கேட்டா வேரியஸ் ஸ்டேजेस ஆஃப் பாலிகல் செல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி மெடுலா லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூவா இருக்கு. பிகாஸ் அங்கேனா காரணம் பிளட் வெசல்ஸ் இருக்கு, லிம்பாடிக் வெசல்ஸ் இருக்கு, நர்வ் ஃபைபர்ஸ் இருக்கு. ஓகேப்பா. தென் ஃபைனலா ஓவரி ரிமைன் அட்டாச்ட் டு தி ஆரோட அப்படிங்க கேட்டா பெல்விக் வாலோட அட்டாச் ஆயிருக்கும். அப்படி இல்லனா யூட்டிரஸோட அட்டாச் ஆயிருக்கும். பை யார் அப்படினா ஒரு கனெக்டட் லிகமெண்ட் அப்படினு சொல்லுவோம். அந்த லிகமெண்ட்க்கு என்ன பேர் அப்படினா மீசோரியம் அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகேப்பா. தேங்க் யூ.